வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவங்க நானும் சேஃபாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு, திருநீர் மலை. ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துடுச்சு, வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து மாடியில் உட்காந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இப்போ கடைக்கு போயிட்டுருக்கேன், இப்போக்கே முட்டி அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது. சரியான மழை, பயங்கரமான தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சில தனியார் தொண்டு நிறுவனங்கள் கவர்மெண்ட் வந்து நிவாரணம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்ஷன் கவர்மெண்ட்டும் வந்து ஆக்ஷன்ஸும் எடுக்கிறாங்க. சிஎம்ஏ வந்து காலத்தில் வந்து ஆய்வு பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டிலே இருங்க. இந்த ஃப்ளட்டை பார்த்தா 2015 ஃப்ளட்டு தான் வந்து ஞாபகம் வருது. ஆனால் அப்பயும் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. ஸோ இப்போ கடைக்கு போயிட்டுருக்கேன் நான் பால் வாங்கிறதுக்காக. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் தான் சொல்லணும். ஏன்னா 2015 ஃப்ளட் அப்பெல்லாம் வந்து ஃபோன் நெட்ஒர்க்லாம் வந்து கிடைக்கல சுத்தமாக. இந்த வாட்டி கொஞ்சம் நெட்ஒர்க்லாம் கிடைக்குது. ஸோ பவர் பேங்க்லாம் இருக்கிறதால 5 to 6 ஹவர்ஸ் வந்து பேட்டரிலாம் வந்து சேவ் பண்ண முடியுது. அப்போ இங்கே ஃப்ளட் இது பாருங்க, ஃப்ளட் வந்து ஓவரால் ஃபுல்லாகவே இதுவாக இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணிலாம் வந்துடுச்சு. இன்னும் நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுத்துட்டுருக்காங்க. ஸோ அரசாங்கமும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பாருங்க, முட்டி வைக்க வந்துச்சு தண்ணி. தெரியுதா தெரியல, இன்னும் கொஞ்சம் விட்டா இடுப்பு அளவுக்கு வந்துடும் போல இருக்கு.